ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் டிப்ளமோ அப்படின்ட்டு வேறு வேறு யூனிவர்சிட்டியில் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் படிச்சுட்ருக்காங்க காலேஜில். ஸோ அவங்களுக்காக மேக் பண்ண வீடியோ தான் இது. என்னென்னா, எல்லாருக்குமே பொதுவாக காலேஜின்னு போனாங்கன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் மேக்ஸ் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு. ஆனாலுமே நம்மளால் நிறைய மேக்ஸ் வந்து கால்குலேட்டரில் யூஸ் பண்ணி போட முடியறதில்லை. கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் தான் இன்னும் நிறைய சம் நம்ம போட்டுட்ருக்கோம். உதாரணத்துக்கு மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸுங்கும்போது பெரிய பெரிய மேட்ரிக்ஸ்லாம் நம்ம இப்போவும் மைண்டில் கேல்குலேட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப டைம் டிலே ஆகும். இதனால் நம்ம எக்ஸாமில் வந்து நிறைய க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போகுது. ஸோ மேட்ரிக்ஸ், பெரிய மேட்ரிக்ஸை ஈஸியாக கேல்குலேட்டரில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் எழுதி எடுத்துக்கலாம். டி தென் பி, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நோட் பண்ணுங்கள், அதாவது இப்படி எடுத்துக்கலாம். 0.8, 0.3, 0.3, தென் 0. இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு 0.3, 0.8, 0.3, தென் 0, தென் 0.3, 0.3, 0.8, 0, 0, 0, 0, 0.3. இது வந்து 4x4 மேட்ரிக்ஸ். இதில் 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. ஸோ 4x4 மேட்ரிக்ஸ். இதை வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ், அதாவது பெரிய மேட்ரிக்ஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். கீழே எழுதிக்கிறேன். -50, 0, 50, 0, 0, 0, 34, 0, 34, 0, 34, 0, 0, -30, 0, -30, 0, 60, -30, -50, -30, 50, 60, 0. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கால்குலேட்டர் மூலமாக மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு டெக்னிக்கை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, சும்மா எழுதிக்குவோம். வி கேன் மல்டிப்ளை டி மேட்ரிக்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ் பை யூஸிங் கால்குலேட்டர். ஓகே ஓகே, ஸ்டெப் 1, கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. ஆன் பண்ணிக்கிட்டு ஸ்டெப் 1 என்னென்னா, உங்கள் எல்லார் கால்குலேட்டரும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இது தான் இதை கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ .8 ஷிஃப்ட் அடிச்சு ஏ, சாரி ஷிஃப்ட் இல்லை, ஆல்ஃபா, ஆல்ஃபா அடிச்சு ஏ, ப்ளஸ் 0.3 ஆல்ஃபா அடிச்சு பி, ப்ளஸ் 0.3 ஆல்ஃபா அடிச்சு சி, ப்ளஸ் 0 ஷிஃப்ட்
ஆல்ஃபா அடிச்சு டி. இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இஷ்டு அப்படி போட்டு அடுத்த செட்டை அடுத்த மேட்ரிக்ஸ் எழுதணும், அடுத்த ரோ எழுதணும். இஷ்டு பார்த்துக்குங்க, இந்த இடத்துல இஷ்டுங்கிறது இருக்குது, இந்த இடத்துல ஏபிசிடின்னு வரிசையாக இருக்குது, ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் த்ரீ ப்ளஸ் பாயிண்ட் சாரி பாயிண்ட் த்ரீ ஏ ப்ளஸ் பாயிண்ட் எயிட் பி ப்ளஸ் பாயிண்ட் த்ரீ சி ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டி தென் இஸ் டூ தென் நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் சாரி நெக்ஸ்ட் ரோ சாரி பாயிண்ட் த்ரீ ஏ ப்ளஸ் பாயிண்ட் த்ரீ பி ப்ளஸ் பாயிண்ட் எயிட் சி ப்ளஸ் ஜீரோ டி தென் வந்து ஷிஃப்ட் அடிச்சு இஷ்டு அடுத்த அடுத்த ரோ எழுதுறேன் ஜீரோ ப்ளஸ் சாரி ஜீரோ டி ப்ளஸ் ஜீரோ சி ப்ளஸ் பாயிண்ட் த்ரீ டி. இதோ இதோட ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக நான் எழுதிட்டேன், நாலு ரோவையும் எழுதிட்டேன். தென் இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா கேல்ஸ் இந்த பட்டன் அமுக்குறேன். ஓகே, இப்போ நல்லா பார்த்துங்க, ரெண்டு ரோவையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இதில் இந்த ரோவில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட்டு காலம் ஒவ்வொரு காலமாக நான் என்டர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காலம் மைனஸ் ஃபைவ் ஜீரோ ஓகே தென் ஈக்குவல் டு அடுத்து தேர்ட்டி ஃபோர் தென் ஈக்குவல் டு அடுத்து ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி ஈக்குவல் டு தென் வேல்யூ கிடச்சிரும். செக் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம வேணால் இன்னொருத்த மல்டிப்ளை பண்ணி வேல்யூ வந்து காலமில் ஃபஸ்ட் எழுதுங்க மைனஸ் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் தென் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டுவெல் பாயிண்ட் டூ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் பாயிண்ட் எயிட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு மைனஸ் நைன் ஓவர் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு காலம் வந்துடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு அடுத்த ரோ காலமும் எழுதணும், அடுத்த காலம் இது எழுதணும். இதில் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டி ஈக்குவல் டு தென் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும் மைனஸ் நைன் ஈக்குவல் டு மைனஸ் நைன் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு தென் அடுத்தது தேர்ட் ரோ அதில் ஃபிஃப்டி ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி ஈக்குவல் டு தென் ஆன்சர் ஃபிஃப்டி பாயிண்ட் டூ ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டூ ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஈக்குவல் டு மைனஸ் நைன் தென் அடுத்த ரோ ஈக்குவல் டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த ரோ சரி அடுத்த காலம் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஈக்குவல் டு தென் அடுத்த சப்ஸ்கிரைப் பண்ண மைனஸ் நைன் ஈக்குவல் டு மைனஸ் நைன் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு
15. Then next equal 1, 2, 3, 4. All around the 1, 2, 3, 4. Then next row, next column, 0 equal to. Equal to 34 equal to 0 equal to 60 equal to. Then next 10.2 equal to 27.2. Then put equals 10.2. Next 18. In ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்குது. ஈக்குவல்ஸ் போட்டு 0 equal to 0 equal to 60 equal to 0 equal to. ஆன்சர் 18 18 48 0. இதுதான் ஆன்சர். இதோட ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கும். இதுக்கு ஸ்டெப் வந்து எளிமையாக சொல்லணும்னா, அதாவது ஃபஸ்ட்டு கால்குலேட்டரில் 0.8 0.3 0.3 0 இதுவளத்தையும் இந்த மொத்த மேட்ரிக்ஸையும் கால்குலேட்டரில் என்ட்ரு பண்ணிட்டு தென் இது கூட ஒவ்வொரு காலமாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஈக்குவல் பண்ணியிருக்கேன். இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் அந்த தகவல் தேவைப்படுதோ அவங்களுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.